சேலம் மாவட்டம் தமிழகத்தோட மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றா இருக்குது. இங்கே தான் இன்றைக்கி காலையில் நில அதிர்வு ஏற்பட்டு இருக்குது. இதனால் மக்கள் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சேலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அடிக்கடி நில அதிர்வுகள் ஏற்படுவது வழக்கமாக இருந்துட்டு வருது. கடந்த ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி மேட்டூர், ஓமலூர், ஏற்காடு போன்ற சேலத்தை சேர்ந்த சுற்றியுள்ள பகுதிகளில் 3.3 ரிக்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுச்சு. அதே போல் இன்னைக்கு காலையிலையும் ஓமலர், காடையாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 3.3 ரிக்டர் அளவுக்கு நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைஞ்சு போயிருக்காங்க. இந்த நில அதிர்வுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நில அதிர்வு வரும்போது ஜன்னல், கண்ணாடி, கதவு, பாலங்கள், விளம்பர பலகைகள் முன்னாடி நிற்க வேணான்னு அறிவுறுத்தி இருக்காங்க. தொடர்ந்து இதுபோல் இந்த பகுதியில் நில அதிர்வு வருவதை பற்றி ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.